வெல்கம் பேக் டு Blacksheep சினிமாஸின் அதுவா இது. நேற்று மாதிரி இன்றைக்கும் ஸ்பெஷல் எபிசோட், பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட டீமை தான் நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்க நம்ம செல்லா அண்ணன் நம்ம கூட இருக்காரு. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து இவர் ரொம்ப பரிச்சயப்பட்டிருப்பாரு, நிறையா இடத்துல இவர் பார்த்துருப்பீங்க. அண்ணே, பன்றிக்கு நன்றி சொல்லி படம் எப்படிப்பட்ட படம்? உங்களோட கேரக்டர் அதில் எப்படின்னு? பன்றிக்கு நன்றி சொல்லி வந்துட்டு ஒரு அருமையான ஒரு ப்ளே, கதையை தாண்டி அந்த ஸ்க்ரீன் ப்ளே வசனங்களும் வந்துட்டு அதுதான் தூக்கி சொல்ல அந்த படத்தை. என்னோட ரோல் அருமையான ஒரு ரோல் அது. ஓகே, ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் அது. சூப்பர். படம் ஃபுல்லாகவே சீரியஸாக தான் இருக்கும். சீரியஸா? ஆனால் நம்மளுக்கு சிரிப்பு வருமா? ஆமாம் ஆமாம். நாங்கள் வந்து ஏன்னா அங்கே நாங்கள் காமெடி பண்ணிட்டு இருந்தோம், அங்கே ஒரு விஷயத்தை தேடி நாங்கள் வந்து படாத பாடுபட்டு அது அப்படி ஒரு ரொம்ப சீரியஸாக இருப்போம். எங்களுக்குள்ள அவ்வளவு பகம் இருக்கும், அவ்வளவு போட்டி இருக்கும், அப்படிதான் கதை ஃபுல்லாவே இருக்கும். அதை பாக்குறவங்க ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா. ஒருத்தவங்க சண்டை போட்டா ஒருத்தன் போட்டி போட ஏதோ தேடுறாங்கன்னா அவன் சிரிச்சு தான் இருப்பான். அவன் எவ்வளவு கஷ்டப்படும் அவனு தான் தெரியும். சூப்பர். அதான் நிஜம். என்ன பண்றது, இப்ப நான் என்ன கஷ்டப்பட போறேன்னு தெரியல. சரி, நான் கேமுக்குள்ளே போயிடலாமா? இதுதான் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. இது நான் இதை வந்து இதை ஹண்ட் பண்ணணும் இப்போ. சொல்லுங்கள். ஓகேண்ணே. ஸோ இந்த கேமோட ரூல்ஸ், Blacksheep சினிமாஸின் அதுவா இது. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு பேசிக்காக மூணு ரூல்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், இந்த படம் ரொம்ப ஃபேமஸான படமாக இருக்கணும், இல்லாட்டி பெரிய ஹிட் படமாக இருக்கணும், பேசிக்கலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமாக இருக்கணும். ரெண்டாவது ரூல், ஓன்லி தமிழ் படங்களோட கதைகள் மட்டும்தான் இந்த விளையாட்டில் அலௌடு. மூணாவது, யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணாலும் கதை சொல்லலாம். ஹீரோ, ஹீரோயின், வில்லன், யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணாலும் நீங்கள் கதை சொல்லலாம். நான் சொல்கிற கதையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு மூணு க்ளூ கொடுக்கப்படும். அந்த மூணு க்ளூவில் ஒரு க்ளூ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அடுத்த க்ளூ கொஞ்சம் ஈடியமாக இருக்கும், அடுத்த க்ளூ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மூணு க்ளூவுமே குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படும். நான் கதையை சொன்ன உடனே எந்த க்ளூவும் பயன்படுத்தாமல் நீங்கள் படத்தோட பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ். இல்லைப்பா, நான் ஃபஸ்ட் க்ளூவை பயன்படுத்திக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த 5000 ரூபா 3000 ரூபாயாக குறைஞ்சிரும். இல்லை ரெண்டாவது க்ளூவும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா 3000 ரூபா 2000 ரூபாயாக குறைஞ்சிரும். இல்லை மூணு க்ளூவுமே நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா கேஷ் ப்ரைஸ். மூணு க்ளூவுமே பயன்படுத்தி உங்களால் படத்தோட பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த கேஷ் ப்ரைஸும் கிடையாது. ஹீரோ வந்து ஒரு முரடை. ஹீரோவை என்ன முரடன்னு டயர்ட் ஆயிடுச்சு. இல்லை அது ஸ்டார்ட் அப் ஸ்டோரி. இதில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய மனுஷன். இது ஹீரோ ஒரு முரடை. சொல்லுங்க. ஹீரோ வந்து ஒரு முரடை. ஹீரோவை சுற்றி இருக்க, ஹீரோவை சுற்றி இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. இருக்கட்டும் இருக்கட்டும், பிடிக்காது. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கே அவனை பிடிக்காது. அப்படி இருப்பான் ஹீரோ. இப்படியே முரட்டுத்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்க்குறான். ஒரு பொண்ணை பார்த்தவொடனே அவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே லவ் வருது. ஆப்வியஸாக அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா இவன் ஒரு முரடை, பிடிக்கல இவனுக்கு. இவன் வெறும் முரடை மட்டும் கிடையாது, பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற ஒரு ஆள் தான் இவன். அதனால் அந்த பிள்ளைக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படியே கதை போயிட்டே இருக்கிறப்ப இவன் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து வீட்டில் ஒரு பையனை பார்த்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வீட்டில் ஒரு பையனை பார்த்துடுறாங்க. பார்த்ததில் ஹீரோயினுக்கும் அந்த பையனை பிடிச்சிருது, ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுது. நிச்சயதார்த்தம் ஆனவுடனே ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிறான். ஆனால் திரும்ப அந்த லவ்வை மறக்க முடியாமல் அவளை திரும்பவும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு ஸ்டேஜில் ஹீரோயினுக்கு தெரிய வருது, நம்மளுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும் இந்த முரட்டு பையன் மாதிரி ஒரு கொஞ்சம் பொண்ணு விஷயத்தில் அப்படி இப்படி இருக்கிறவன் தான். ரெண்டு பேரும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சுட்டது கிடையாது. அதுக்கே நான் இவனை லவ் பண்ணணும், நான் ஹீரோவே லவ் பண்ணிட்டு போகணேன்னு அந்த பொண்ணு ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிரு. பார்த்தீங்க, அங்கே வச்சாரு ட்விஸ்ட். கையில் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. கடைசியில் இவங்க சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. சேராமல் இருக்கிறது தான் நல்லது. பெண்கள்கிட்ட அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சில படங்களில் தான் அப்படி வரும். அவங்கள நெகட்டிவாக காட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் அப்படி போகிற அளவுக்கெல்லாம் ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பேன் இந்த படம். 15 வருஷமா நான் இப்போ சமீபத்துலேயே என் மைண்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 15 வருஷங்கிறதெல்லாம் இப்போ வந்த படம் மாதிரி தானே இருக்கும். ஒருத்தன் சொன்னானே என்கிட்ட, இப்போ ஒன்றா ஒருத்தன் பேசினான் என்கிட்ட ஒரு படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தான். ஏ, இது இப்போ வந்த படம்டா கனவு. அண்ணே, அது 15 நாள் ஆச்சுனே அப்படின்னா இது பேசுகிற. நீங்கள் வந்து இப்போ 15 வருஷம் படம். ஆமாம், அதெல்லாம் அப்படி தான் மறக்கவே முடியாதுன்னா கல்ட்டு மூவி. அது ரெண்டுமே இங்கே Blacksheep நடந்தது. நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே சந்தோஷமா உங்களுக்கு? அது சந்தோஷம் தான், ஏன்னா ஃப்ரீ நம்ம ரெண்டு பேருமே இருந்துட்டு போயிருந்தோம். சேர மாட்டாங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதான், ஆனா சேர்ந்துருப்பாங்க. அப்படி சேர்ந்துருப்பாங்களா? சிச்சி,
கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு தானே அவ்வளோ போராட்டமும் நடக்கும். கல்யாணம் பண்ண முடியாது. ஓகே அப்படி போயிருவோம்னா அடுத்த க்ளூ. க்ளூ வந்துட்டோம்னா டக்கு டக்குன்னு போயிட்டோம்னா ஹீரோ கடைசியில் கிட்டத்தட்ட பைத்தியம் ஆயிடுவார். பார்த்துக்குங்க எத்தனை படத்தில் இப்படி ஆயிருக்கு சொல்லுங்க பாப்போம். கிட்டத்தட்ட பைத்தியமா அதனால பைத்தியம்னாலே அது வந்து கிட்டத்தட்ட பைத்தியம். அது எப்படி கணிக்கிறீங்க கொஞ்சம் பைத்தியம் முழு அது இந்த படம் சொன்ன உங்களுக்கே புரியும். ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க பைத்தியமா இருக்காங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட பைத்தியம். தொலைச்சிட்டேன் எல்லாரையும் நிஷாந்த். ஐயோ பரிசு போயிருமே அது எடுத்தா. ரெண்டு க்ளூவுமே கஷ்டமான க்ளூண்ணே, ஈஸியான க்ளூ தானே. ஹீரோட டேலண்ட்டை ஹீரோயின் தான் கண்டுபிடிப்பாள. ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும், அதை ஹீரோயின் தான் கண்டுபிடிப்பாங்க. பிடிச்சிட்டீங்க பிடிச்சிட்டீங்க எல்லாருமே இவரை திட்டுவாங்க. அவங்க அப்பா திட்டுவார் உன்னையெல்லாம் எது அப்படிலாம் திட்டிடுவார். எல்லாம் திட்டி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா எல் யாருமே ஹீரோவை நம்பாதப்ப ஹீரோவே சொல்லுவான் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அப்படி சொல்லாத உனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் பண்ணுன்னா அப்பவும் என்னத்தை பட சீரியஸாக போகுது கொண்டு போய் இதை பண்ணு இவன் பண்ணுவான் சொல்கிறப்ப அவனால் பண்ண முடியாது அதை அந்த டேலண்ட்டை. இப்போ ஹீரோயின் எவ்வளோ காண்டாகும் பின்ன உடனே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு வந்து நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன் போய் அதை பண்ணு அப்படின்ட்டு இப்போ அவன் ரெடி பண்ணுவான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவான். திரும்பி கூட பார்க்க மாட்டான். பார்த்தா ஹீரோ வருவான் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணுவான். பண்ணி அவன் உடனே அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிடும். அதை பண்ண ஒன்றும் வேலை கிடச்சிடும். ஹீரோயின் கடைசியில் செத்து போயிடுவான். இது ஹீரோயின் கடைசியில் செத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து கேட்டிருப்பான் நம்ம ஒரு தடவையாக சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஹீரோயின் இறந்துருப்பாங்க. இறந்ததில் மன உளைச்சலாகி சரி அவன் நானே சொல்லிட்டு மன 7G ரெயின்போ காலனி படத்தை நான் சொல்லிருக்கேன். இப்போ நான் ஆமாம் நான் கிட்டத்தட்ட பைத்தியம் தான். வண்டர்ஃபுல் கேம் சூப்பராக சொன்னீங்க. மனசார சொல்லுங்களேன் ஆனால் இல்லைண்ணே பிடிக்க முடியல உண்மையிலே. ஹீரோ ஹாண்டால் அவருக்கு வேலை கிடைக்கும். அது வந்து அந்த சீன் வந்து ஒரு பயங்கரமான சீன். கூப்பிட்டு போய் நான் வந்து பண்ணுன்னா போயிடுவா பாட்டுக்கு பார்த்தா இவர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடும் பார்த்தா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா அழுவார். நீங்க சொல்லுவோம் எனக்கு என்னாச்சுன்னா பண்ணுவான் அப்படிங்கும்போது நான் வேற அந்த இது இந்த சயின்டிஸ்ட் இதுவே அவன் இருப்பான் ஏதோ வேற எதுவாக மைண்டு போயிடுச்சு. சரி ஓகே போறாங்க சூப்பர்ண்ணே சூப்பர். நீங்க வந்து கடைசி வரையிலும் போராடினீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டீங்கண்ணே. 7G ரெயின்போ காலனி கிட்ட வந்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கும்னு வந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த பேர் தான் ஸ்ட்ரைக் ஆகல. அந்த பேரை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 6G கிட்ட வந்துட்டேன். 7G கொஞ்சம் தாண்டி வந்தால் சரி ஓகே. இப்போ அண்ணன் வந்து எனக்கு கதை சொல்ல போகிறீங்க. பழி வாங்காதீங்க. ஏன்னா நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலராக. அதாவது வேறு லெவலு. சரி ஓகே. ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு பல விதமான விளையாட்டுகள் இருக்கும். ஒருத்துக்கு ஒருத்தர் நம்ம திறமை இருக்கும் தனித்திறமை இருக்கும். இப்படி ஒரு இதில் வந்துட்டு நண்பர்களாக இருக்கிறவங்க விளையாண்டே இருப்பாங்க. அதில் ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். ஜெயிக்கணும்னு பார்த்து இன்னொருத்தனை கோவம் வந்து கோவம் வந்து ரெண்டு பேருமே எதிரே இருக்காங்க. ஒருத்தன் அவன் தனியாக நான் ஜெயிச்சாகும் நான் தான் இதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவன் போட்டி போட்டே இருப்பான். அவனால் அந்த விளையாட்டை ஜெயிக்கவே முடியாது அந்த பேரை வாங்கவே முடியாது. இதனால பெரிய ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவன் நண்பனுடைய டீம் வந்து இவன் ஜெயிச்சிருவான். யார் எதிரி எதிரி இல்லை ஜெயிச்சிருவான். ஜெயிச்சு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷத்தில் இருப்பான். இதுதான் நான் அப்படிங்கிற ஆனந்தம். ஆனால் எல்லாத்துக்குமே திறமை இருக்கும். அந்த பர்சன்டேஜ் அளவு தான் கொஞ்சம் கொஞ்சம் யார் திறமை இல்லாதவங்க கிடையாது. திறமை உள்ளவங்க தான் எல்லாருமே. ஆனால் அந்த ஈகோ நான் தான் அந்த இதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவங்க அந்த ஹீரோவை நம்பி இவங்கெல்லாம் பண்ணவங்க அப்புறம் ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க. என்னடா இப்படி போய் தோத்துட்ட நீ அப்படிங்கும்போது இதெல்லாம் தாண்டி போயிடும். ஹீரோ கிடச்சவங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறலாம் முக்கியம் கிடையாது. என்னோடய திறமை நான் நிரூபிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு நெருக்கடி வந்துடும் அவனுக்கு. அந்த ஊருக்குள்ளையும் சரி அவன் குடும்பத்துலையும் சரி எல்லா பக்கம் நெருக்கடி வந்துடும் அவனுக்கு. என்னங்களா போட்டிருக்கேன் இல்லை நான் யார் நிரூபிக்கணும் என் திறமையை நான் காட்டணும் அப்படின்ட்டு அவன் விளையாடுவான். அவன் திறமையினால அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சு பரவாயில்ல அந்த பேரை அவனுக்கு வாங்கி கொடுத்துருவான். ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்கண்ணே. க்ளூ வந்துட்டு இவன் வந்துட்டு எப்படின்னா குருக்கிட்ட வந்து தூரத்துலேருந்தே படித்த ஒரு மாணவன். அப்படி இது என்ன கேம்னு கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அந்த கேம் தெரியாததுனால இடிக்குது. ஆ சரிண்ணே வேறு க்ளூண்ணே. அவனுடைய
சின்ன வயசுலேருந்து உள்ள ஆசையை வந்து அவனே ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டான். எனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குது, நான் இந்த மாதிரி ஆகணுங்கிறது அவன் ரியலைஸ் பண்ணாமல் அவன் தோத்து போய் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா வாழ்க்கையில். ஆனால் அவனுக்குள்ளே சின்ன வயசுல உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் தான் அது. என்னண்ணா இப்படி கஷ்டமாக கொடுக்குறீங்க க்ளூ? இது ஈஸியாண்ணா, அவன் அவனுக்குள்ளே வெறி இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் அது அவனே வந்து கெடுத்துருப்பான் தேவையற்ற ஒரு இதில். அவன் இப்படி தன்னை தன்னுடைய பயிற்சி பண்ணால் தான் என்ன சொல்லுவாங்க, சுய பரீட்சை இல்லாமல் தோத்து போயிருப்பான். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு கஸ்டமர் சொன்னேன், நீங்களும் எனக்கு கஸ்டமர் சொல்லுவீங்க. சரி, மூணாவது குழு கொடுத்துருவா? ஆ, கொடுத்துருங்க. அந்த சுய பரீட்சை பண்ணதுக்கப்புறமா அவன் ஜெயிச்சிடும். இது மட்டும் கரெக்டானு சொல்லுங்களேன், இத்தனை நாளாக ஒரு குரு இருந்தான்ல, கடைசியில் வேற ஒரு குருட்ட ஓடிடுவான். சர்பேட்டா படத்தை சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. நீங்கள் கொஸ்டின் சொன்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப நெருக்கத்திலயும் இருக்கு, அதை என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன், என்னால முடியல. நல்ல ப்ரோகிராம், அருமையான ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி அண்ணனும் பன்றிக்கு நன்றி சொல்லி படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பன்றிக்கு நன்றி சொல்லி சோனி லைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டீமுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எல்லாருமே கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, நன்றி. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை டாடா.